ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான பரங்கிக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தினப்படி சமையலில் எண்ணெய் கம்மியாக சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. புளிக்குழம்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், அது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும், கடலைப்பருப்பும் வெந்தயமும் செவரட்டும். இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் பொரியணும், அப்போ தான் வந்து குழம்புல வந்து நல்லா கரையும், எல்லா சைடும் நல்லா பொரியணும். பெருங்காயம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நான் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், நல்லா அலம்பிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது புளிக்குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறம் இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வந்து நல்லா மசிய வதங்கட்டும், ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கின அப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்க போகிறேன். இந்த குழம்பு பொடி வந்து நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிது, மிளகாய், மல்லி, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அப்படின்னு எல்லாமே, மஞ்சள் எல்லாமே சேர்த்து அரைச்சிது. இந்த குழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. குழம்பு பொடி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்ட அப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம், நமக்கு அந்த குழம்பு பொடி கருகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வதங்கட்டும், நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு குழம்பு. நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அதை வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன், கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு. அதை கரைச்சி அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நமக்கு அந்த குழம்பு பொடி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு சின்ன கீத்து பரங்கிக்காய் எடுத்து அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். பரங்கிக்காய் நல்லா வெந்து நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், குழம்பும் நல்லா திக்காகும். அது வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். பரங்கிக்காய் நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு, குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியும் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ பரங்கிக்காய் புளிக்குழம்பு நல்லா வாசனையோட ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பரங்கிக்காய் புளிக்குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சாதத்துக்கு கூட சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லை நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.